வணக்கம் நட்பே, வெல்கம் டு சீக்ரெட் இன்சைட். நம்ம எல்லோருக்கும் பேய் படம் பார்க்கறது ரொம்பவே பிடிக்கும். அந்த படத்தை பார்க்கறதுக்கு பயமா இருந்தாலும் நம்ம கண்ணை மூடிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா கூட அந்த படத்தை பார்த்துருவோம். குறிப்பா நம்ம வீட்டுல தனியா இருக்கும்போது பேய் படம் பார்க்கறது வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் தரும். அந்த மாதிரி நம்ம பார்த்த பேய் படங்கள்ல பெரும்பாலும் சில உண்மை சம்பவத்தை தழுவிதான் எடுத்திருப்பாங்க. அதுல முக்கியமான படம் 2014 வந்த அனபெல். இந்த படத்தை உண்மையா நடந்த சம்பவத்தை அடிப்படையா வச்சுதான் எடுத்தாங்க. அந்த உண்மையான அனபெல் பத்தின கதையை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். வீடியோக்குள்ள போலாம். இப்ப நான் சொல்ல போறது 1970 நடந்த விஷயம். டோனா ஆஞ்சிங்கிற ரெண்டு பேரு ஒரு புது அபார்ட்மெண்ட்டுக்கு குடி போறாங்க. இவங்க ரெண்டு பேருமே நர்சரி ஸ்டூடெண்ட்ஸ். அந்த சமயத்துல டோனாவோட அம்மா அவளுக்கு ஒரு கிஃப்ட் தராங்க. அது என்னன்னா ராகிடியான்னு சொல்லக்கூடிய ஒரு பொம்மை. நம்ம படத்துல பார்த்த அனபெல் பொம்மையை இந்த பொம்மை அடிப்படையா வச்சுதான் சித்தரிக்கப்பட்டிருக்கு. அந்த காலகட்டத்துல இந்த ராகிடியான் பொம்மை ரொம்பவே ஃபேமஸான ஒண்ணு. டோனாவுக்கு இந்த பொம்மையை ரொம்பவே பிடிச்சிருச்சு. அது மட்டும் இல்ல, டோனா இந்த மாதிரி பொம்மையெல்லாம் கலெக்ட் பண்ணுவா. அவளோட கலெக்ஷன்ல இந்த ராகிடியான் பொம்மையும் வைக்கிறா. அதுக்கப்புறத்துல அவளுக்கு பிரச்சனையும் ஆரம்பிக்குது. டோனாவும் ஆஞ்சியும் முதல்ல இந்த பொம்மையை வெறும் சாதாரண பொம்மையா தான் நினைச்சாங்க. இந்த பொம்மையை பார்த்தாலே அந்த அபார்ட்மெண்ட்ல உள்ள நாய்கள் எல்லாம் குறைத்து கொண்டே இருக்குமா, வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்கள் தானா கீழே விழுறதும் கதவு தானா திறக்கிறதுங்கிற சின்ன சின்ன பிரச்சனை டோனாவுக்கு நடக்க ஆரம்பிக்குது. அப்ப அவளுக்கு தெரியல அந்த பிரச்சனைக்கு காரணம் இந்த பொம்மை தான். இந்த பொம்மைய ஒரு இடத்துல வச்சிட்டு போனா அந்த பொம்மை தானா வேற இடத்துக்கு நகர்ந்திருக்கு. முதல்ல இந்த விஷயத்த டோனா பெருசா எடுத்துக்கல. ஆனா அதுக்கப்புறமா 1-2 இதே போல நடக்கும் பொழுது அந்த விஷயத்த டோனா கவனிக்க ஆரம்பிச்சா. மேலும் சில வாரங்கள்ல இந்த பொம்மையோட மூவ்மெண்ட் அதிகரிச்சது. இருந்தாலும் டோனாவுக்கு உள்ளுக்குள்ள குழப்பம். இது நம்ம தான் இப்படி நினைக்கிறோமா, இல்ல உண்மையாவே இது நடக்குதான்னு தெரியல. சரி, எதற்கு பிரச்சனைன்னு ஒரு நாள் இந்த பொம்மையை வெளியே வச்சுட்டு ரூம பூட்டிட்டு போயிடுறா. திரும்பி வந்து பார்க்கும் போது அவளுக்கு ஒரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. அந்த பொம்மை வச்ச இடத்துல இல்லாம அவளோட பெட்ல இருக்கு. ஒருவேளை இந்த வேலைய ஆஞ்சி தான் பண்ணிருப்பான்னு அவ கிட்ட போய் கேட்டா அதற்கு அவ நான் இதை பண்ணலன்னு சொல்றா. டோனாவுக்கு ஒரே குழப்பம், என்ன நடக்குதுன்னு புரியல. அப்பதான் ஆஞ்சியோட பாய் ஃப்ரெண்ட் லூ கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. அவன் வந்து இந்த பொம்மையை பாக்குறான். அவனுக்கு இந்த பொம்மைய சுத்தமா பிடிக்கல. லூ இந்த பொம்மையை பார்த்த உடனே சொல்றான், இந்த பொம்மையில ஏதோ தப்பா இருக்கு, இதுல ஏதோ வந்து கெட்ட சக்தி இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது, இதை வெளியே கொண்டு போய் எங்கேயாவது போட்டுடுவோம்னு சொல்றான். ஆனா அதுல டோனாக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. ஏன்னா இந்த பொம்மையை அவங்க அம்மா கொடுத்தது, என்ன ஆனாலும் இந்த பொம்மையை நானே வச்சுக்கணும்னு முடிவு பண்றான். இன்னொரு நாள் அடுத்த சம்பவம் நடக்குது. டோனா வெளியே போயிட்டு வீட்டுக்கு வரும்பொழுது வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன துண்டு சீட்டு இருக்கு. அதை எடுத்து பார்க்கும் பொழுது ஒரு சின்ன குழந்தை எழுதுன மாதிரி ஹெல்ப் மீனு அந்த சீட்ல எழுதி இருக்கு. அப்பவும் அதை கேர்லெஸ்ஸா எடுத்துக்கிறா டோனா. ஏன்னா அவங்க இருக்கிறது அபார்ட்மெண்ட்ல. அபார்ட்மெண்ட்ல உள்ள ஏதோ ஒரு குழந்தை விளையாட்டா பண்ணிருக்கோம்னு நினைச்சு அதை விட்டுடுறா. இதே போன்று அடுத்தடுத்து சின்ன சின்ன சம்பவமா நடக்க ஆரம்பிக்குது. அதுல முக்கியமான ஒண்ணு என்னன்னா, இன்னொரு நாள் டோனா வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அந்த பொம்மை பெட்ல இருந்திருக்கு. அதை டோனா கையில எடுத்து பார்க்கும்பொழுது அந்த பொம்மை உடம்புல இருந்து ரத்தம் வந்திருக்கு. இத பார்த்து டோனா பயந்து போறா. ஒரு சாதாரண பொம்மை உடம்புல இருந்து எப்படி ரத்தம் வரும்னு ஒரே குழப்பம். இந்த விஷயத்தை இதுக்கு மேல விளையாட்டா எடுத்துக்க கூடாதுன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆஞ்சி லூ கிட்ட இந்த விஷயத்த சொல்றா. இப்போ லூ நம்ம ஒரு மீடியம் கிட்ட போய் உதவி கேட்போம்னு சொல்றான். இவங்க பேசினபடியே ஒரு மீடியம்ங்கிற பேய் கிட்ட பேசுறவங்கள கூட்டிட்டு வராங்க. அவங்க இந்த பொம்மையை வச்சு அது கிட்ட ஆவிகள் பேசுற பாஷையில பேசுறாங்க. பேசினதுக்கு அப்புறமா அந்த மீடியம் சொன்னது என்னன்னா, இந்த பொம்மையோட உடம்புல ஆனபிள்ங்கிற ஒரு சின்ன பொண்ணோட ஆவி இருக்கிறதா சொல்றாரு. இந்த அபார்ட்மெண்ட் கட்டுறதுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி அந்த 7 குழந்தை இந்த இடத்துலதான் அவங்க அப்பா அம்மா கூட சந்தோஷமா வாழ்ந்திருக்கான். ஒரு கார் ஆக்சிடென்ட்ல அந்த குழந்தை இறந்து போயிடுச்சு. நிறைவேறாத ஆசையால இந்த குழந்தை வாழ்ந்த வீடான இந்த அபார்ட்மெண்டே சுத்தி சுத்தி வருதுன்னு சொல்றாரு. இதை கேட்டு இறக்கப்பட்ட டோனா அதை விரட்ட வேண்டாம், அது இங்கேயே இருக்கட்டும் சொல்றா. ஏன்னா இது வரைக்கும் ஆனபெல்லால எந்தவித தீங்கும் நடக்கல, சின்ன சின்ன விஷயம் தான் நடந்தது, அதனால இந்த ஆனபெல் பொம்மை இங்கேயே இருக்கட்டும்னு முடிவு எடுக்கிறா. இது சுத்தமா லூக்கு பிடிக்கல. அவன் இத வேண்டாம் விரட்டிடலாம்னு சொல்றான். ஆனா அதை டோனா கேட்கல. ஆரம்பத்துல இருந்து லூவுக்கு இந்த ஆனபெல் பொம்மைய பிடிக்கல. இந்த சம்பவம் நடந்த பிறகு ஒரு நாள் நைட்டு லூ தூங்கிட்டு
இருக்கான். எதர்ச்சியா முழிச்சு பார்க்கும் போது அவன் காலுக்கு கிட்ட இந்த ஆனபிள் பொம்மை நின்று அவனை முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்கு. அவன் எந்திரிக்க முயற்சி பண்ணும் பொழுது அந்த பொம்மை பாஞ்சு அவன் கழுத்து நெரிக்குது. பயத்துல அவன் மயக்கம் போட்டு விழுந்துடுறான். காலையில பயந்து எழுந்திருச்சு பாக்குறான், அந்த பொம்மை அங்க இல்ல. முதல்ல இது கனவா தான் இருக்கும்னு நினைச்சு அப்புறமா கண்ணாடி முன்னாடி போய் நின்னு பாக்குறான். அப்பதான் தெரிய வந்துச்சு அது கனவு இல்லன்னு. அவன் கழுத்துல கழுத்தை புடிச்சதுக்கான கீறல் இருந்துச்சு. உடனே டோனா ஆஞ்சி கிட்ட இத போய் இந்த விஷயத்த சொல்றான். அவங்க நம்பாம அதுக்கு பதிலா சிரிச்சாங்க. அவன் அந்த கீறலை காமிச்சதுக்கு அப்புறமா தான் அவங்க நம்பினாங்க. அடுத்து ஆவிகள் ஓட்டுறவங்க கிட்ட போயிட்டு உதவி கேட்டாங்க. அவங்கள பேரனாமல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் சொல்லுவாங்க. இந்த ஊர்ல இதுல பேமஸ் ஆயிருந்தவங்க எட் அண்ட் லொரேன். இவங்க ரெண்டு பேருமே அவங்களுக்கு உதவ சம்மதிக்கிறாங்க. எட் அண்ட் லொரேனோ முதல் தடவையா இந்த பொம்மையை பார்த்த உடனே ஏதோ பிரச்சனை இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. எட் அண்ட் லொரேன் இந்த மூணு பேர்கிட்ட சொல்றாங்க, இந்த பொம்மையை நீங்க வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு உயிரிழப்புகள் கண்டிப்பா வரும்னு சொல்றாங்க. இது கேட்ட டோனா இந்த பொம்மையை நீங்களே எடுத்துட்டு போயிருங்கன்னு சொல்றான். எட் அண்ட் லொரேன் சில மந்திரம் பண்ணி ஆனபிள் பொம்மையை அவங்களோட மியூசியமுக்கு எடுத்துட்டு போறாங்க. அந்த மியூசியம்ல பல ஆவிகள் சம்பந்தப்பட்ட நிறைய பொருட்கள் சில மந்திரம் பண்ணி சேர்த்து வைக்கப்பட்டிருக்கு. அது கூட இந்த ஆனபிள் பொம்மையை ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ள வச்சிடுறாங்க. விஷயம் என்னன்னா அந்த மியூசியம் இன்னைக்கும் இருக்கு. அதோட பேரு தி வாரன்ஸ் அக்கல்ட்ங்கிற மியூசியம். இது அமெரிக்கால இருக்கு. அதுக்கப்புறமா டோனாக்கு எந்தவித பிரச்சனையும் வரல. ஆனா இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட மியூசியமுக்கு ஒரு கேத்தலிக் பாதிரியார் வந்து ஒருத்தர் வராரு. அவர் இது வெறும் சாதாரண பொம்மை தான், இதுக்கு எதுக்கு இவ்வளவு பெருசா பேசுறீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இழிவா வந்து அந்த பொம்மையை பார்த்து பேசுறாரு. அவர் பேசிட்டு கார்ல போறாரு. அப்ப அவருக்கு ஒரு பயங்கரமான விபத்து நடக்குது. இந்த விபத்துல அவர் பொழைச்சாலும் இந்த விபத்துக்கு அந்த ஆனபிள் பொம்மை தான் காரணம்னு நிறைய பேர் நம்பினாங்க. இதனால அந்த விஷயத்த ஊர் முழுக்க பேசப்பட்டுச்சு. டிவி நியூஸ் பேப்பர்லாம் கூட வந்துச்சு. இதெல்லாம் போய் பித்தலாட்டம்னு நான் நிரூபிக்கிறேன்னு சொல்லி ஒரு பையன் அந்த மியூசியமுக்கு போயிட்டு அந்த கண்ணாடி பெட்டியில உள்ள ஆனபிள் பொம்மையை எடுக்க முயற்சி பண்ணான். இதை பார்த்த ஏட்டு அவனை மிரட்டி இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அவனை கண்டிச்சு வெளியே அனுப்புனாங்க. சரின்னு அவன் பைக்ல போறான். அப்பவே அவனுக்கு ஒரு கோரமான விபத்து நடக்குது. இப்பொழுது ஆனபிள் பொம்மை ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு. அந்த கதையை படமாவும் எடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த உண்மை கதையோட தழுவல் தான் நம்ம பார்க்கக்கூடிய ஆனபிள் திரைப்படம். அவ்வளவுதான் நட்பே, இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.